டியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற நெடிய வரலாறு கொண்ட பயங்கரவாத தடை சட்டத்தை விலக்க வேண்டும் இல்லையேல் ஜிஎஸ்பி பிளஸ் என்று கூறப்படுகின்ற ஸ்ரீலங்காவிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கின்ற சிறப்பான ஏற்றுமதி வரி சலுகையை நிறுத்தி விடுவோம் என்றும் இதை ஆராய்வதற்கான அறிவுறுத்தலை வழங்கி ஐரோப்பிய ஒன்றியம் விவகாரத்தை முன்னெடுக்க இருப்பதும் இதுவரையான கதை இது குறித்து சிறிலங்காவில் இருக்கின்ற தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள் சிறிலங்கா ஊடகங்களில் வந்திருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பு அவர்களினுடைய எண்ண அலைகளை நமக்கு காட்டுவதாக இருக்கின்றது முதலாவதாக ஹர்சா டி சில்வா இவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் இந்த இடத்தில் இவர் எதற்காக முக்கியம் பெறுகின்றார் என்றால் முன்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்பி பிளஸ் தடையை விலத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரா அவர்களினுடைய ஆலோசனையின்படி ஐரோப்பா வந்து இதை விலத்தும்படி கேட்டவர் ஹர்சா டி தான் ஹர்சா டி சில்வா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கிய வாக்குறுதி பொதுமக்கள் நலனை முன்னிறுத்தி இனிமேல் நாம் செயற்படுவோம் என்று கூறியதனால் ஐரோப்பிய ஒன்றியம் அந்த சலுகையை வழங்கியதாக தெரிவிக்கின்றார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதாவது கடைசி போர் நடைபெற்றதன் பின்னால் இருந்து சிறிலங்கா அரசினுடைய நடத்தைகள் காரணமாக இது நிறுத்தப்பட்டு இருந்தது இக்காலத்திலே ஸ்ரீலங்காவினுடைய ஐரோப்பாவிற்கான ஏற்றுமதி பெரு ஆறு வீதமாக மாறியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாம் சென்று ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கதைத்து அந்த தடையை விலத்தியதன் பின்னதாக இருபத்தி எட்டு வீதமாக ஏற்றுமதி உயர்ந்தது என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் எதற்காக அன்று ஐரோப்பிய ஒன்றியம் தளர்த்தியது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளை பேணுவதாக தமது நல்லாட்சி அரசு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் அந்த வாக்குறுதி போர் தாம் மனித உரிமைகளை நிலைநாட்டும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் காணாமற் நிலையம் அமைக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார் ஆனாலும் கூட நல்லாட்சி அரசாங்கத்தில் பலம் இருந்தும் தமிழர் கூட்டமைப்பு அதில் முக்கியமான பாத்திரம் வகித்தும் கூட அதை விலத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற வருத்தம் பொதுவாக தமிழ் மக்களிடையே இருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து இப்படி வந்திருக்கின்ற அரசாங்கம் இருபதாவது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது அந்த இருபதாவது திருத்த சட்டமானது ஜனநாயகத்தை புறக்கணித்து நாடு படிப்படியாக இராணுவ மயத்திற்குள் போய்விட்டது என்று அவர் கூறுகின்றார் மேலும் சிறிலங்காவில் நடைபெறுகின்ற மனித உரிமை மீறல் சம்பவங்கள் கைதிகள் அனைத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரியாமல் இருக்க முடியாது இங்கு நடைபெறும் சம்பவங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேசப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இப்பொழுது வந்திருக்கும் எச்சரிக்கை காட்டுவதாகவும் அவர் கூறுகின்றார் மேலும் தமது எதிர்ப்பாளரை குறிவைப்பதற்கு இப்போதைய அரசிற்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் பெரும் வாய்ப்புகளை வழங்கும் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் இதிலிருந்து சிறிலங்கா தப்ப வேண்டுமாக இருந்தால் மக்கள் உரிமைகளை புறக்கணித்து அதை பறிப்பதை நிறுத்த வேண்டும் பிரஜைகள் சுதந்திரமாக வாழ்வதில் தாம் தலையீடு செய்யாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு நடப்பார்களாக இருந்தால் வரப்போகின்ற ஆபத்தில் இருந்து ஸ்ரீலங்கா தப்பி பிழைக்கலாம் என்று தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் மேலும் அவ்வாறான ஒரு சம்ப நடைபெறுமா என்ற கேள்விக்கு அரசுக்கு அது பற்றி கவலை இல்லை அவர்களினுடைய கையில் அதிகாரம் இருந்தால் போதுமென்றவாறு நடக்கின்றார் என்று தம்முடைய அணியின் குறையை அவர் முன்வைத்திருக்கிறார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த தடை வருகின்ற பொழுது ஸ்ரீலங்காவினுடைய ஏற்றுமதி குறைவடைய அந்த இடத்தை வேறு நாடுகள் பிடித்துக் கொள்ளும் உதாரணமாக சிறிலங்காவினுடைய தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்கின்ற தொழில் சந்தையை இப்பொழுது பங்களாதேஷ் நாடு கைப்பற்றி விட்டதை ஓர் உதாரணமாக கொள்ளலாம் எனவேதான் அந்த இடைவெளியில் நாம் நமது வர்த்தகத்தை இழந்து விடுவோம் அது நாட்டுக்கு பேராபத்தாக அமையும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது தமிழர் கூட்டமைப்பை சேர்ந்த அதனுடைய தற்போதைய தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் அவர் கூறுகின்ற பொழுது ஜிஎஸ்பி பிளஸ் பாதிப்பு மீனவர்களை அதிகமாக பாதிக்கும் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சில ங்காவினுடைய மீன்கள் ஏற்றுமதியாகி கொண்டு இருக்கின்றன இந்த சட்டம் வருமாக இருந்தால் மீனவர்களின் பிரச்சனை பாரிய பிரச்சனையாக மாறும் இது சுமந்திரன் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது இது குறித்து நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தனாவினால் கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டமானது அவருடைய காலத்தை போல இப்பொழுது இல்லை அது புதிய வடிவத்தில் இருக்கின்றது இதை ப்பொழுது அரசு மீளாய்வு செய்யப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் நீதி அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சு ஆகிய மூன்று பிரிவினரும் ஒன்றாக இணைந்து இதை மீளாய்வு செய்ய உடன்பட்டு இருப்பதாகவும் இதற்கான நிபுணர் குழு ஒன்றை தாம் அமைக்க இருப்பதாகவும் அவ்வாறான நிபுணர் குழுவை அமைப்பதற்கு இந்த மூன்று அமைச்சுக்களும் அனுமதி வழங்கினாலும் ஒட்டுமொத்த அமைச்சரவையினுடைய அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பிற்கு பங்கம் வராத வகையில் இந்த விவகாரத்தில் சீர்திருத்தங்களை செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த சீர்திருத்தமானது மெல்ல மெல்ல ஆமை வேகத்தில் நடக்காமல் மிக விரைவாக நடக்கும் என்றும் தன்னுடைய சமிக்ஞையை வெளியிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்பட்ட எச்சரிக்கைக்கு சிறிலங்காவில் இவ்வாறான கருத்துக்கள் வந்திருக்கின்றன ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது முதலாவது சமிக்ஞையாகவும் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பார்வையும் வரும் என்பது சர்வதேச நியமங்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீலங்கா இந்த விவகாரம் விவகாரத்தில் விரைந்து செயற்படும் என்கின்ற எதிர்பார்ப்பை நீதி அமைச்சர் அலி சாப்டி அவர்களினுடைய கருத்து துணிப்பதாக இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்த்தல் வேண்டும் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து பேசிய துறை வணக்கம்